वेलकम टू रो मैथमेटिक्स चैनल नम्म इंद वीडियोले एदै पत्री पार्क्क पोरोना टीएमसी अदावदु मळै कालंगल्ल अधिकमा नम्म सेइदिगल्ल पार्त्तिरुप्पोम सोल्लुवांग टीएमसी अदावदु उदाहरणत्तुक्कु पार्त्तींगन्ना नीर तेक्कंगल मेट्टूर अणै इंद मारि अणैक्कट्टुगळ्ल अदनुडैय कोल्लळवाना टीएमसी अप्पडिनु सोल्लि केळ्विपट्टिरुप्पोम அப்ப டிஎம்சினா என்ன அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிஎம்சி அளவு நீர் என்பது 1000 மில்லியன் கன அடி நீர் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இது அல்லது 100 கோடி கன அடி நீர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஎம்சி அளவு நீர் என்பது 1000 மில்லியன் கன அடி நீர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது 100 கோடி கன அடி நீர் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஓகேங்களா? ரைட். அப்போ டிஎம்சினா இதான். அதுமாதிரி ஒரு டிஎம்சி அளவு நீர் என்பது 2831 கோடி லிட்டர். இல்லை லிட்டரில் சொல்கிறோம். டிஎம்சியை அளவு நீரை நம்ம லிட்டரில் எவ்வளோ சொல்லணும்னா 2831 கோடி லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு டிஎம்சி அளவு நீர் ஒரு கனசதுர அளவில் எப்படி சொல்கிறது எப்படி சொல்லலான்னா 1000 அடி நீளம், 1000 அடி அகலம், 1000 அடி உயரம் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் நீர் நிரப்பப்படுகிறது. இதுதான் ஒரு டிஎம்சி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு நீர்த்தேக்க தொட்டி வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒரு கன சதுர அமைப்பில் சொல்லணும்னா இது மாதிரி 1000 அடி நீளம், 1000 அடி அகலம், 1000 அடி உயரம் உள்ள ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் நீர் நிரப்பப்படுகிறது. இந்த கொள்ளளவை தான் ஒரு டிஎம்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கன அடி நீர் ஒரு கன அடி நீர்னால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரில் 28.3 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.